வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறப்பு தான். கொரோனா தொற்று காரணமாக இறந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பெருமக்கள், அதாவது மக்களிடையே பெரும் ஒரு அதிர்ச்சியும் துக்கமும் கலந்து வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சேனல்லையும் அதை தான் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா விஜயகாந்த் பற்றி A to Z அவரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்காக தான். பாருங்கள், கண்டிப்பாக எப்படிப்பட்டவர், எந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்படிலாம் பயணிச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ பார்க்கலாம். நீங்கள் இவர் வந்து மதுரையில் பிறந்திருக்காரு. 1952 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி பிறந்திருக்காரு. அவருடைய பெற்றோரின் பெயர் KN அழகர் சாமி ஆண்டாள். இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த விஜயராஜ் அப்படின்ற மாதிரி அவருடைய பெயர் இருந்திருக்கு. இங்கே சினிமாவுக்கு வந்துட்டப்புறம் விஜயகாந்த் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தில் பிறந்தாலுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா சினிமா மேலே ஆசை வச்சு அவருடைய நண்பர் இப்ராஹாமியோடு சேர்ந்து, இப்ராஹாம் ராவுத்தரோடு சேர்ந்து சென்னைக்கு வந்து பட வாய்ப்புக்காக நிறைய இடங்களுக்கு வந்து திரிஞ்சிருக்காரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எப்போனா 1979, அதுவும் எந்த படத்துலனா இனிக்கும் இளமை அப்படின்னு ஒரு படம். அதில் வில்லன் கதாபாத்திரம் தான் கிடச்சிருக்கு. ஆனாலுமே அவர் வந்து ஹீரோ ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டு படம் சரியாக ஓடாதனாலும் 1980 தூரத்து இடி அப்படின்னு ஒரு படம் வந்து அவருக்கு ஹிட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் முன்னணி ஹீரோக்களில் ஒரு ஹீரோவாக மாறியிருக்கார் அவர். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சட்டம் ஒரு இருட்டரை, வெற்றி, 100வது நாள், வைதேகி காத்திருந்தால், நானே ராஜா, நானே மந்திரி, எங்கள் குரல், அமுதகானம், ஊமை விழிகள், மாநகர காவல், சேதுபதி IPS, பூந்தோட்ட காவல்காரன், 100வது படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற ஒரு படம் தான். அதிலிருந்து அவர் கேப்டன் அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் புலன் விசாரணை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொக்கத்தங்கம் சொல்லலாம், ரமணா, நரசிம்மா, இந்த மாதிரி நிறைய படங்களில் அவர் முத்திரை பதிச்சிருக்காரு. அவருடைய இவ்வளோ 150 படங்கள் கிட்ட ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்காரு. அவர் நடிகர் சங்க தலைவராக பதவி ஏற்கும்போது நிறைய கடனில் இருந்திருக்கு நடிகர் சங்கம். அந்த கடனை அடைக்கிறதுக்காக கமல், ரஜினி முதற்கொண்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன நடிகர்லேருந்து பெரிய நடிகர் வரைக்கும் அவர் வந்து மலேசியா, சிங்கப்பூர் போயிட்டு கலை நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடு செஞ்சு அதன் மூலமாக கிடைத்த வருமானம் வச்சு அந்த கடனை அடைச்சிருக்காரு. அந்த பதவி, அதாவது நடிகர் சங்க தலைவர்ன்ற பதவியிலேருந்து விலகும்போது கூட அதிகம் அது வந்து போதுமான அளவு அங்கே தொகை வச்சுட்டு தான் வந்து விலகியிருக்காரு, கடனில் விட்டு போகலை. இது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இருக்க ஒரு தனித்தன்மை என்னென்னா தமிழ் பற்று. தமிழ் படத்தில் மட்டும்தான் இவர் பெரும்பாலும் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் நடிகர்கள் பயப்படக்கூடிய இல்லை சினிமாவே பயப்படக்கூடிய அந்த ஈழ மக்களுக்காக பேச மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து ஈழ மக்களுக்காக உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. அவருடைய பையனுக்குமே கேப்டன் பிரபாகரன், அந்த பிரபாகரன்ற பேர் வச்சிருக்காரு. தமிழ் மேலே இருக்கிற பற்றால் நம்ம கலைஞருக்கு தங்க பேனா கொடுத்துருக்காரு. அப்பொழுது இருந்த முதலமைச்சருடைய அதாவது அப்போது யார் முதலமைச்சர்னா எதிர்கட்சி தான், அவங்களுடைய அச்சுறுத்தல் இருந்து அச்சுறுத்தல்னால் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலுமே நான் வந்து கலைஞருக்கு கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கப்பேனா கொடுத்துருக்காரு. நடிக்கும்போதே அரசியலில் ரொம்ப வந்து அவருடைய ஈடுபாட்டையும் காமிச்சிருக்காரு. முழு நேர அரசியலும் ஈடுபட்டிருக்காரு. தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பித்து ரொம்ப நாளாகவே அவர் வந்து தலைவராக இருந்து இவருடைய அரசியல் பயணத்தை வந்து ரொம்ப நாளாக தொடர்ந்துருந்திருந்தார். எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு, எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, எல்லாமே ஒரு அரசியல் பிரமுகராக, பெரிய பிரமுகராக இருந்திருக்காரு. இவருக்கும் இப்ராஹிம் அப்படின்றவருக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்திருக்கு. இப்ராஹிம் என்ன சொன்னாலும் இவர் கேட்டிருக்காரு. இவருடைய திருமணம் முதற்கொண்டு இப்ராஹிமுடைய முடிவோடு தான் இருந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் கடைசியாக நடித்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2015 வெளியான சகாப்தம் அப்படின்ற ஒரு படம் தான். அதுக்கப்புறம் முழு நேர அரசியல்வாதியாக மாறி எதிர்கட்சி தலைவராக பெரும் அரசியல் ஈடுபாடு இருந்து இப்போ கடைசியாக வந்து உடல்நலக்குறைவால் இறந்திருக்காரு. இவர் நடித்து எனக்கு பிடிச்ச படங்கள் வந்து நிறைய இருக்குது. அதில் குறிப்பிட சொல்லணும்னா சட்டமுறை இருட்டரை, 100வது நாள், வைதேகி காத்திருந்தால், ஊமை விழிகள், சேதுபதி IPS, ரமணா, சொக்கத்தங்கம், கேப்டன் பிரபாகரன், இது மாதிரி நிறைய அதாவது இவருடைய படங்கள் எல்லாமே ஒரு எழுச்சி உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாகவே நல்ல கருத்துகள் உள்ள படமாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் தான் சொல்லணும் இவர் இல்லாதது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேச்சும் சிரிப்பும் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கு. நல்ல மனிதரை எழுந்திருக்கும். உண்மையாக சொல்லணுன்னா அரசியல்வாதியாக இருக்கட்டும் இல்லை நடிகராகட்டும் எப்படி சொல்லானுமே அவர் ஒரு நல்ல மனிதர் நம்ம வந்து இழந்துட்டோம் அப்படின்றது தான் உண்மை.
ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவருக்கு நல்ல ஒரு அவருடைய ஆத்மா சாந்தியடையே எல்லாருமே பிரார்த்திக்கணும். அவருடைய இடத்த வந்து எப்படி வந்து ஈடுகட்ட போகிறதுன்னு தெரியல, இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதங்கள் எப்பயுமே இருக்கும். அவர் எப்பயுமே மக்களிடையே வாழ்வார். அவருடைய கதாபாத்திரங்கள் மூலமாக இருக்கலாம், இல்லை அவருடைய பேச்சு மூலமாக இருக்கலாம், எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த பிரதிபலிப்பு தொடர்ந்தே இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எல்லாரிடையுமே இருக்கணும். இது ஒரு கிரேட் டே ஆக்சுவலாக சொல்லணும்னா, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதருக்கான ட்ரிபியூட்டாக நான் இது கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அவரை வந்து மனசில் இன்றைக்கி ஃபுல்லாகவே அவரை பற்றிய ஒரு நினைவலைகள் தான் நம்மளுக்கு போயிட்டு இருக்குது. பெரும்பாலும் நல்ல ஒரு மனிதர், இவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாருமே பிரார்த்திக்கணும். நன்றி, வணக்கம்.